இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாவே மனோபயம் போக்கக்கூடிய ஒரு கோயில் அப்படின்னு சொல்லலாம். கோயில் போயிட்டு வந்தாவே திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து ஏற்படுமா அப்படின்னா போகலாம். யார் இந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். இப்போ முக்கியமாக வந்து எனக்கு திருமணம் ஆகலை, எனக்கு மனக்குழப்பங்கள் இருக்குது, டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது, இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போகலாமான்னா போகலாம். இந்த தேவி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருந்தது, உடல் உஷ்ணங்கள் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னாவே இந்த உடல் உஷ்ணங்களை தணிக்கக்கூடிய ஒரு தேவி அப்படின்னு சொல்லலாம். தேவி இந்த வைஷ்ணவி தேவி வந்து அவருடைய ஸ்தலம் வந்து பார்த்தீங்கன்னா 51வது ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். அதனால்தான் இந்த ஊரே வந்து பார்த்தீங்கன்னா 51வது ஊர்னு சொல்லி சொல்லி மருவி இந்த ஊரு பேர் வந்து அம்பத்தூர்னு மாறிச்சு, 51வது சக்தி பீடம். இப்போ இந்த கோயில் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உள்ள போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாவே முக்கியமாக எனக்கு சுக்ரதசை போயிட்டு இருக்கு சார், எனக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக வரணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, எனக்கு ஏஎல்பி லக்னம் பரணிபுரம் போராடத்தில் போயிட்டு இருக்கு, எனக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எனக்கு சாதகமாக வரணும், வருமானம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எனக்கு சாதகமாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு ஒரே ஒரு தடவை போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாவே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாவே மனோபயம் போக்கக்கூடிய ஒரு கோயில் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, இந்த கோயில் போயிட்டு வந்தாவே திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து ஏற்படுமா அப்படின்னா போகலாம். யார் இந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். இப்போ முக்கியமாக வந்து எனக்கு திருமணம் ஆகலை, எனக்கு மனக்குழப்பங்கள் இருக்குது, டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது, இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போகலாமான்னா போகலாம். இது சக்தி பீட்டங்களில் ஒரு சக்தி பீட்டம்னு சொல்லலாம். அதாவது இந்த மார்க்கண்டேய புராணம், இந்த மாதிரி நிறைய புராணங்கள் இருக்குது. இந்த புராணங்களில் வந்து தேவி மகாத்மியம், இந்த மாதிரி புராணங்கள், இது இந்த மாதிரி ஒரு நூல்களெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 108 சக்தி பீடங்கள் இருக்குது, 51 சக்தி பீடங்கள் இருக்குது, 70 சக்தி பீடங்கள் இருக்குதுன்னு ஒரு ஒரு புக்லேயும் வந்து ஒரு ஒரு விதமான ஒரு விஷயம் வந்து இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடம் வந்து மிகவும் உன்னதமான ஒரு இடம்னு சொல்லலாம். அதாவது திருமணம் எனக்கு கை கூடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, எனக்கு மனோபயம் அதிகமாக இருக்கிறதுக்கு, வருமானம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம்லாம் வேணும் அப்படின்னு சொன்னால் இது வைஷ்ணவி தேவியினுடைய ஒரு கோயில். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 52 இருக்கிற திருமுல்லை வாயில் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு இடத்துல வந்து இருக்கக்கூடிய வைஷ்ணவி தேவி தான் இந்த தேவி. இந்த தேவி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருந்தது, உடல் உஷ்ணங்கள் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னாவே இந்த உடல் உஷ்ணங்களை தணிக்கக்கூடிய ஒரு தேவி அப்படின்னு சொல்லலாம். தேவி மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கிறது, திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எனக்கு வரணும் அப்படின்னு சொன்னாவே இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு பண்ணாவே டக்குன்னு திருமணம் ரெடி ஆகிடும், அதுதான் முக்கியமான விஷயம். இந்த வைஷ்ணவி தேவி வந்து அவருடைய ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா 51வது ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். அதனால்தான் இந்த ஊரே வந்து பார்த்திங்கன்னா 51வது ஊர்னு சொல்லி சொல்லி மருவி இந்த ஊர் பேர் வந்து அம்பத்தூர்னு மாறிச்சு, 51வது சக்தி பீடம். சில பேர் 50வது சக்தி பீடம்னு சொல்லுவாங்க, சில பேர் 51வது சக்தி பீடம்னு சொல்லுவாங்க, 51வது ஊர்
ஐம்பதாவது ஊர். இப்படி சொல்லி சொல்லி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 51வது ஊர்னு சொல்லும்போது அம்பத்தூர் அப்படின்னு மருவி வந்ததுன்னு சொல்லலாம். இப்போ இந்த கோயில் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உள்ளே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாவே, முக்கியமாக எனக்கு சுக்ரதசை போயிட்டுருக்கு சார், எனக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக வரணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, எனக்கு ஏஎல்பி லக்னம் பரணிபுரம் போராடத்தில் போயிட்டுருக்கு, எனக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எனக்கு சாதகமாக வரணும், வருமானம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எனக்கு சாதகமாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு ஒரே ஒரு தடவை போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாவே, முக்கியமாக இந்த இடத்தை தொட்டாலே, அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாவே, அதனால தான் அந்த ஊர் பேரே வந்து அம்பத்தூர்னு வந்ததுக்கு ரீசனே வந்து அந்த சக்தியினுடைய ஸ்தலம்தான், அந்த சக்தியினுடைய வைஷ்ணவி தேவியினுடைய அந்த ஒரு இடம்தான். அப்போ இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம். அப்போ இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, திருமணம் எனக்கு ஆகலை, ரொம்ப நாளாக தடைப்பட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க இந்த கோயிலை போய் டச் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாவே, திருமணம் நடக்குமானா உங்களுக்கு லைஃப் அந்த உங்கள் கிரகங்கள் சாதகமாக இருந்தது, சுக்கர பகவான் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் திருமணம் நடக்குமானா நடக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த கோயிலை டச் பண்ணிங்கனாவே அது வந்து சீக்கிரமாக நடப்பதற்கு உண்டான எல்லா விஷயத்தையும் இந்த வைஷ்ணவி தேவி உங்களுக்கு அருள்பாலிப்பார் அப்படின்னு சொன்னால் மிகையாகாதுன்னு சொல்லலாம். அதனால் இந்த கோயிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க, உங்களுடைய வாழ்க்கை வந்து மாறும் அப்படின்னு சொன்னால் அந்த குழப்பங்கள், மனக்குழப்பங்கள் தெளிவு வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா, இந்த கோயில் டச் பண்ணிட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்தலத்துக்கு போனாவே அந்த ஸ்தலத்தினுடைய காரணம் காரியம் அது, ஏன்னா அந்த ஸ்தலம் வந்து அங்கே இருப்பதற்கே ஒரு காரணம் இருக்கும். அப்போ அந்த ஸ்தலத்தை டச் பண்ணாவே அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் வந்து உங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்குமானா ஃபேவராக இருக்கும். இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, வாழ்க்கை வந்து மாறக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குமானா இருக்கும்னு சொன்னால் மிகையாகாது. நன்றி, வணக்கம்.